மாஸ்டர் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத விட ஒரு விஷயங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் இருக்குமா தியேட்டர் மூடி, இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிருக்காங்க இல்லையா, இவ்வளோ நாள் கழிச்சு. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு தியேட்டரில் போயிட்டு உட்காந்து அந்த படம் பார்க்குற ஃபீல் இருக்கே அப்பா, தியேட்டரில் உட்காந்து பார்க்கறது தியேட்டரில் உட்காந்து பார்க்கறது தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு 55-inch டிவி வச்சு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பில் ஒரு 4K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டர் போயிட்டு பார்க்கணுன்ற விரும்புகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் வந்து மூவி லவர், நான் வந்து ஒரு மூவி பஃப், நான் வந்து படம் பைத்தியம், நான் ஆக்சுவலாக மூவி லவர் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தை போய் தியேட்டரில் போய் தான் பார்ப்பேன். ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் தியேட்டரில் போய் பார்த்துருவேன். அஜித் விஜய் படம்லாம் வந்து நான் வந்து தியேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், நான் வேறு இதை ரெக்கமெண்ட் பண்ணல, இதை சஜஸ்ட் பண்ணல போய் தியேட்டர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் தியேட்டர் போய் பாருங்கள். தியேட்டரில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக நல்லா நீட்டாக பக்காவாக சேஃப்டி மெஷர்ஸ் பிரிகாஷன்ஸ்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக தான் இருக்குது தியேட்டரில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். ஸோ தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா. ஓகே, ஸோ மாஸ்டருக்கு வருவோம். மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க, ஒன்று வந்து ஒரு பக்கம் விஜயையும் ஒரு பக்கம் விஜய் சேதுபதியும் வச்சுப்போம். விஜய் அவர்களோட வந்து மாஸு, அவரோட கிளாஸு, அவர்களோட வந்து அந்த ஆட்டம் பாட்டம் ஃபைட்டு ரெகுலராக பண்ணுற அந்த ஒரு மாதிரி அந்த விஷயம் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அந்த மீட்டருக்கு மேலே பண்ணக்கூடிய அந்த ஒரு டெம்போ மீறி பண்ணுவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் அந்த பஞ்சு டைலாக் வந்து கம்மியாக தான் இருக்கு படத்தில், அந்த போடக்கூடிய காஸ்டியூம், ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆகும். இந்த பக்கம் விஜய் சேதுபதி வந்து அவரோட ராநெஸ், அவரோட அந்த ஒரு வில்லத்தனம், அவரோட அந்த ப்ளஸ் அந்த அட் சேம் டைம் மாஸ் ஆகும். இந்த ஜிகிரதனால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொடூரமாக ஈவு இறக்கம் இல்லாமல் ரத்தம் தெறிக்க தெறிக்க கருணையே இல்லாமல் கொலை பண்ணுற ஒரு வில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்டோரியில் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ப்ளஸ் லோகேஷோட வந்து அவரோட அந்த மாநகரம் கைதி அந்த படத்தில் வர மாதிரி அவரோட ஒரு டைரக்ஷன் டச்சு அந்த நைட் எஃபெக்ட்டு, ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியில் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இந்த பக்கம் விஜய்க்கு அவரோட ஓன்ல அவரோட பாணியில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஒரு ஸ்டோரியில்னு வச்சுக்கோமே. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வந்த மேக்கிங் தான் மாஸ்டர். ஒரு பக்கம் வந்து விஜயோட ட்ராக் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், அவரோட ஸ்டோரியில் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாசாவும் அந்த ரெகுலராக பண்ணுறக்கூடிய விஷயங்களாக இருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அப்படியே அந்த லோகேஷ் கண்ணரோட அந்த டச்சு, அந்த ஒரு நைட் எஃபெக்ட்ல அந்த ஒரு ரானஸ், அந்த ஒரு இன்டென்சிவாக அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க விஜய் சேதுபதி சார் அவரோட அந்த ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது இந்த ட்ராக் ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கும், இந்த ட்ராக் ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி வர கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து லோகேஷ் அவர்களோட டச்சோட ஒரு கலவையாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ விஜய் சார் வச்சுப்போம், ஸோ அவருக்கு வந்து அரசியலில் வராமல் எலெக்ஷனில் நிற்காமல் பாலிடிக்ஸ் பேசாமல் மக்களுக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்து ஒரு மெசேஜ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லணும் ஓகேங்களா. ஸோ மெசேஜ் இருக்குது அதை வந்து கன்வே பண்ணணும். ஸோ எலெக்ஷனில் நிற்காமல் அரசியலுக்கு போகாமல் எப்படி நம்ம வந்து கன்வே பண்ணுறது சினிமான்ற மீடியம், ஸோ அது வந்து இருக்குது, அதை வந்து அவர் கையில் இருக்கும்போது அதை வந்து டைரெக்ட் பண்ணணும், அதை டைரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா லீடில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் அவரை பிடிச்சாச்சு. ஸோ அவரை வச்சு மாசாகவும் கிளாஸாகவும் அவரோட ஃபேன் பேஸ், அவரோட அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி, அவரோட செட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி, ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கதை களத்தை உருவாக்கியாச்சு. அதே அட் த சேம் டைம் அந்த மெசேஜும் கன்வே பண்ணியாச்சு. அவரோட அந்த விஜய் சாரோட அவரோட அந்த பாட்டு டான்ஸு அவரோட அந்த யூஸ்வலாக போகும் பார்த்தீங்களா அந்த கலவையில் அப்படியே அந்த மெசேஜும் வச்சு அப்படியே கொண்டு போயாச்சு. பட் லோகேஷ் அவருக்கு சார் என்ன சார் எனக்குன்னு ஒரு டச் இருக்கு, என்னோட ஃபீல் இருக்குல்ல, என்னோட செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்களா இந்த கைதி மாநகரம் அதை பார்த்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ராவா அந்த மாதிரி ஒரு இன்டென்சிவாக அது பண்ணணும் அந்த ஒரு ஸ்டோரி லைன் பிடிக்கிறது தான் விஜய் சேதுபதி. ஸோ அவருக்கு வச்சு அவருக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி, அவருக்கு தனியாக அந்த ஒரு ஸ்டோரி அவருக்கு தனியாக ட்ராக் போயிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு அந்த ஒரு ராவா அந்த ஒரு நைட் எஃபெக்டில் அந்த ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க இன்டென்சிவாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை பிடிச்சி இதில் வச்சாச்சு. ஸோ விஜய் சாருக்கு ஒரு தனியாக ஒரு இது, விஜய் சேதுபதி தனியாக ஒரு இது. விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி அவரோட ஃபேன் பேஸும் சரி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் வர்த்தக ரீதியாக படம் வந்து கமர்ஷியலாக எல்லா ஆடியன்ஸையும் பிடிக்கணும், ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் சி கிளாஸ்னு சொல்லி எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் பிடிக்கணும், இது வந்து ரொம்ப ராவாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப மட்டமாகவும் மொக்கையாகவும் போயிடக்கூடாது. ஸோ கமர்ஷியலாக எல்லாமே இருக்கணும், எல்லாமே கலந்த கலவையாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஏன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரோடக்கு விஜய் சாருக்கு நிகராக பண்ணக்கூடிய விஷயங்களும், அட் த சேம் டைம் லோகேஷ் அவர்களோட அந்த டைரக்ஷன் டச் அவதும் இருக்கிற மாதிரி சேர்ந்த கலவை தான் இது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம். இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அந்த டச்சில் இருக்கிற அந்த விஜய் சேதுபதி ரோல் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்டோரியில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை மட்டும் துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் வச்சுங்களேன், அது ஒரு தனியாகவே ஒரு ஸ்டோரியாக பண்ணலாம்.
விஜய் சார் அந்த ஸ்டோரி லைன் வருது பார்த்தீங்களா, அவரோட ட்ராக் அது துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு வச்சு எடிட் பண்ணி, அதுவுமே ஒரு தனியாக ஒரு ஸ்டோரியா, அதுவே ஒரு தனியாக ஒரு ஜான் துரைரான்னு சொல்லிட்டு அதுவே ஒரு தனியாக படமா விடலாம். இது வந்து பவானி, அவரோட பேர் பவானி, அதுவுமே ஒரு தனியாக ஒரு படமா விடலாம். சப்போஸ் இந்த பவானி கேரக்டர் இந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த லோகேஷ் கனகராஜோட டச்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் அந்த ஒரு பார்ட் இந்த படத்துலேருந்து மாஸ்டர் படத்துலேருந்து எடுத்துட்டோம்னா இது பக்கா விஜய் படங்க ஓகேங்களா. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கனாலே விஜய் சேதுபதி இல்லை, அந்த பாட்டெலாம் தூக்கிட்டாங்களே இது பக்கா விஜய் படம் தான். விஜய் சார் வந்து அவரோட ஃபேனுக்கும் அவரோட அந்த ஆடியன்ஸ் அவரோட அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் நல்லா பக்காவாக நீட்டாக இருக்குது. அவர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த மாதிரி ஒரு படம் தான். அப்போது லோகேஷ் கனகராஜோட படம் இல்லை அப்படின்றீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதான் சொன்னல விஜய் சேதுபதி அவரோட விஷயத்தெல்லாம் வச்சு அதாவது 50-50ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ லோகேஷ் கனகராஜோட அந்த 50 வந்து விஜய் சேதுபதி போயிச்சு, விஜய் சாரோட அந்த 50 வந்து விஜய் சார்க்கே போயிச்சு. ஸோ பாதி விஜய் படம், பாதி வந்து லோகேஷ் கனகராஜ் படம். லோகேஷ் கனகராஜ் படம் இதெல்லாம் விஜய் சேதுபதி மட்டும்தான், விஜயை வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் இல்லைங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் படம் தான். ஸோ ஓகே, நான் மறுபடியும் சொன்னது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் பாட்டெலாம் எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, பாட்டில் சுமார் தான். அந்த வாத்தி கம்மிங்கும் வாத்தி ரீடும் சூப்பராக இருக்குது. வாத்தி கம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு விஜய் இன்ட்ரோ சாங், விஜய் சாரோட இன்ட்ரோ சாங் மாதிரி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு கல்ச்சுரலில் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர் ஒரு குரூப் ஆஃப் அந்த காலேஜ் டீனேஜர்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது நடுவில் ஒருத்தன் தனியாக போந்தாங்க எப்படி இருக்கும், நீங்களாம் கும்பலாக எங்கேயும் ஆடிட்டு இருங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக திடீர்னு கல்யாண மேடையிலயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லையோ ஆடிட்டு இருக்கும்போது தனியாக குரூப்பாக கேங்காக ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று செட்டப் தான் வார்த்தை கம்மி, அது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அண்டு மற்ற சாங்ஸ்லாம் பெருசாக ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பிஜிஎம் வந்து எனக்கே தான், எனக்கு அப்படி இருக்கா இல்லை மற்றவங்க எப்படி இருக்கான்னு தெரியல, எல்லாம் நல்லாயிருக்குன்றாங்க, பட் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. கத்தி துப்பாக்கியில் இருந்த பிஜிஎம்லாம் சுத்தமாக இல்லை. ஏன் நான் கத்தி சொல்கிறேன்னா அதுலேயும் அனிருத்தான் இதுலேயும் அனிருத்தான். ஸோ அதில் போட்ட அந்த பவர்ஃபுல்லான ஒரு பேக்கடாக இருந்தது பிஜிஎம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏதோ பொண்ணுமே அப்படின்னு போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு பயங்கர தலைவலிங்க பார்க்கும்போது. பிஜிஎம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல உட்கார முடியல, பிஜிஎம் பயங்கர தலைவலி எடுத்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி சார், அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசுங்க, உண்மையாக சொல்கிறேன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் இல்லைன்னா படம் வந்து கண்டிப்பாக பிலே ஆவரேஜுங்க ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ஃபுல்லாகவே விஜய் அவர்களோட படம், விஜய் ஃபேனுக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்ற மாதிரி ஒரு இருக்குது. பட் விஜய் சேதுபதி வச்சதுனால ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், பட் விஜய் சேதுபதி எடுத்துட்டான் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்காமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, ஸ்லோவாக தான் போகும் படம் பார்த்திங்கன்னா, 3 மணி நேரம் உண்மையாகவே ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக போனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணையில் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க, தேவையில்லாத இந்த சீன் வச்ச மாதிரி இருக்குது, தேவையில்லாத அதாவது இது வந்து லோகேஷ் படமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில சீன்ஸ் பர்டிகுலராக ஒரு 2-3 சீன் சொல்லலாம், நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த 2-3 சீன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிளைமேக்ஸில் வர ஒரு சீனும் அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ஒரு 2-3 சீனும் அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உண்மையாகவே தரமான படம், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அப்போது இப்போ நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நல்லா செம்மையாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த படத்துக்கு. அதை வந்து அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அதாவது செகண்ட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன், ஸோ செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 சீன்ஸ் ஒரு 4 சீன்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த சீன்ஸ்லாம் வந்ததுனால படத்தோட அந்த ஒரு பவர்ஃபுல் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பிகினிங்லேருந்து வந்த ஒரு இம்பேக்ட் வந்து அதில் குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே செம்ம மாசுங்க, பயங்கராக ஒரு எனக்கு விஜய் சேதுபதி சீனை காமிக்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுவேன். விஜய் சேதுபதி போயிட்டு விஜய் அவரோட சீன் வரும்போதெல்லாம் என்னடா கட் பண்ணுறானுங்களே, விஜய் சேதுபதி சீன் எப்போ காமிப்பாங்க, அவர் எப்போ காமிப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி அந்த ஒரு டெரரான வில்ல அதான் சொல்கிறேன்ல, இவ்வளோ இறக்கும் கருணையே பார்க்காத ஒரு கொலகாரங்க, கொடூரமாக கொலை பண்ணுற ஒரு சின்ன பசங்களெல்லாம் கழுத்தெடுத்து கொலை பண்ணுற ஒரு கொலகாரன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி. அவருக்கு அகெயின்ஸ்டாக விஜய் சார். ஸோ இப்போ வந்து ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ வந்து ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துக்கு வந்து விஜய் புரிச்சு அதுக்கு முன்னாடி வந்து வேறு இடத்துல இருந்தார். ஸோ அந்த இடத்துக்கு விஜய் வந்து யூஸ்வலாக அவர் இருக்க மாதிரியே தான் இருப்பார். இந்த இடத்தோட பாதிப்பும் இந்த இடத்தோட ஒரு பேக்ரவுண்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஸோ இது எங்கேயோ கேட்ட மாதிரில எல்லா படத்துலையும் இது தாங்க வரும். ஸோ இந்த கதைக்கு ஒரு சேமாக இருந்தாலும் எல்லா படத்துலையும் இந்த கதைக்கு ஒரு ஒன்றா இருந்தாலும் அந்த எடுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸோ ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக வேறையாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக வேறையாக தான் இருக்குது. விஜய் சார் அவர் சொல்லியே ஆகணுங்க, படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அவரோட மேனரிசம் ஆகட்டும் அவரோட அந்த ஃபிசிக் ஆகட்டும், ஃபிசிக்லாம் பக்காவாக இந்த வயசுலேயும் ஒரு 45-46 வயசு உள்ள ஒரு ஆள்
அவரோட பாடியை வந்து இவ்வளோ ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் ஒரு ஹேட்டராக இருந்தாலும் விஜய் என்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் படம் பார்க்கும்போது அவரோட ஃபிசிக் இருக்கு அந்த பாடி லுக்கு சான்ஸே இல்லைங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரோ 28-30 வயசு ஆகிடும் நம்மளாலேயே நம்ம வந்து தொப்பை நொந்திமா நம்மளுக்கே அந்த மெயின்டெனன்ஸ் இல்லை, பாடி மெயின்டெனன்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க பட் நமக்கு இல்லை. பட் அவருக்கு வந்து இந்த 45 வயசு 46-45 வயசில் எப்படி தான் அவர் மெயின்டைன் பண்ணுறோம் படத்துக்காக இருந்தாலும் அந்த ஃபிசிக் வந்து லுக்கு செம்மையாக இருக்குங்க. பாடி ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த அந்த அப்டாமன்லாம் வந்து அப்டாமன் வந்து பார்த்தீங்கன்னா 6-pack or 8-pack அதெல்லாம் இல்லை. பட் அந்த அந்த ஃப்ளாட்டான பாடி இருக்குது பார்த்தீங்களா, பெல்லி இல்லாமல் அப்புறம் அங்கங்கே கட்டிங்ஸு, அந்த பாடி ஒரு ஷேப்பாக இருக்கிறது நல்லா சூப்பராக ஃபிசிக்கை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ். கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே இதை வந்து மறுக்கவே முடியாத ஒரு ஃபேக்ட் இது. நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருந்தாலும் விஜயை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. அவரை மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பாடி மெயின்டைன் பண்ணுற ஆள் யாருமே இல்லை இந்த வயசில். நான் சொல்கிறேன் விக்ரம் இருக்கார், அவருக்குமே கொஞ்சம் உடம்பு போட்டார், ஃபேஸில் தெரிஞ்சிடும். இவருக்கு வந்து ஃபேஸ்லேயும் தெரியல உடம்புலையும் தெரியல, பாடி சூப்பராக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. படத்தில் வந்து வழக்கம் போல் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது, அதான் நான் சொன்னது அந்த ஒரு கருத்து ஒரு சொசைட்டி தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பிகில் ஆகட்டும் இந்த மெர்சல் ஆகட்டும் தெரியாகட்டும் பைரவா சர்க்கார் எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு கருத்து. ஸோ அந்த ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று இருக்குது இதில், நல்ல ஒரு வேலிடான மெசேஜ் தான். இப்போது கரண்ட் ட்ரெண்டுக்கு உள்ள ஒரு வேலிட் மெசேஜ் தான் அது. இந்த குடி போதை அடிமை ஸோ இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் அது. கண்டிப்பாக அது கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் அது. அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கதை கருவுக்கான ஒரு லீடாக இருக்குது. என்னதான் மெசேஜ் நல்லா இருந்தாலும் என்னதான் வந்து அவர் ஏய் ஆமாம் சூப்பராக சொல்லியிருக்காருல்ல ஏய் ஆமாம் இந்த மெசேஜ் வேலிட்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலுமே கூட, என்னதான் அந்த மெசேஜ் சூப்பராக இருந்தாலுமே கூட, ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்னன்னா படம் எடுத்தோமா படம் வந்து என்டர்டெயின் பண்ணுச்சா படம் வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக போச்சா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கான்னு மட்டுமே தான் பார்க்குறாங்களே தவிர எதுக்கு இந்த கருத்துலாம் சொல்லி சாவடிச்சிக்கிட்டு கருத்துலாம் மெசேஜ்லாம் சொல்லாமல் டைரெக்டாக ஒரு படமாக நடித்தோமா போனோமா அப்படிலாம் இல்லாமல் இதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சில ஃபீல் பண்ணுற ஒரு ஆடியன்ஸாக இருக்காங்க. ஒரு படம் ரெண்டு படம்னா ஓகே, வழக்கமாக வர அவரோட படங்கள் பாருங்களா, பிகில் ஆகட்டும் மெர்சல் ஆகட்டும் திரி ஆகட்டும் பைரவ் ஆகட்டும் சர்க்கார் ஆகட்டும் எதுலையாவது எதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு கரெக்டான ஒரு வேலிடான மெசேஜாக கூட இருக்கலாம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவையுள்ள ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். பட் இது தேவையா படம் அந்தமா நடிச்சாமா போனோமான்னு இருக்கலாமே, எதுக்கு தேவையில்ல அந்த கருத்துலாம் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. தாராளமாக நடிக்கலாம் நடிக்கிறாமல் நடிச்சுட்டு போயிடலாம். பட் நம்ம வந்து கரெக்டாக இந்த படத்துக்கு வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறத சொசைட்டி புரிய வைக்கிறது வந்து இந்த படத்து மூலயமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்கிறதுனால மேபி இந்த மெசேஜ்லாம் அவரோட படங்களில் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் எல்லா படத்துலையும் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். மோஸ்ட்லி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க, அதை எல்லா படத்துலையும் வைக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்களா அதை, ஜென்ரல் ஆடியன்ஸ் முக்கியமாக அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை ஒரு மூவி ரிவ்யூவாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் நான் படம் பார்த்ததை உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணதாக வச்சுக்கோங்களேன், நான் படம் பார்த்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் என்ன 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 ஃபீல் பண்ணேன் என்னோடய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா, தட்ஸ் இட், பை. அப்புறம் நான் படம் நல்லா இல்லைன்னா சொல்ல வரல, படம் நல்லா இருக்குதோ இல்லையோ படம் பார்க்கலாமா பார்க்க வேணாமா, படம் தாராளமாக ஒன் டைம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே பை.